மாற்றுத்திறனாளிகளை சமுதாயத்தில் ஒருங்கிணைத்து சம உரிமையுடன் வாழ்வதற்கு ஏற்ற சூழலை ஏற்படுத்திட வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சர்வதேச மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் தினத்தை ஒட்டி அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு சம உரிமை வழங்குவதற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த நாள் அமைந்துள்ளது என கூறியுள்ளார் மாற்றுத்திறனாளிகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாக விளையாட்டுப் போட்டிகள் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு மாநில அளவில் விருதுகள் வழங்கப்படுவதையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் உள்பட ஐந்து முக்கிய திருக்கோயில்களில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மருந்து மையங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த புதிய மருத்துவ மையங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி மூலம் தொடங்கி வைத்தார் மேலும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை சார்பில் கோயில்பட்டியைச் சேர்ந்த முன்னோடி எழுத்தாளர் கி ராஜநாராயணனின் திருவுருவச் சிலையுடன் கூடிய நினைவரங்கத்தையும் அவர் திறந்து வைத்தார் பதிவுத்துறையை சார்ந்து தொழில் புரிந்து வரும் ஆவண எழுத்தர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நலனுக்காக ஆவண எழுத்தர் நல நிதியத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்து உறுப்பினர்களுக்கான அட்டைகளை வழங்கினார்